بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم الصادق المصدوق الأمين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق ومن قتل مظلوما فقد جعلنا لوليه سلطانا فلا يسرف في القتل إنه كان منصورا وقال نبينا صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم عليكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا அவ் கமா கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பு இரட்டை குலை. மனிதன் மிருகமாக மாறுவதற்கு காரணம் என்ன? இந்த தலைப்பை ஒட்டி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த தலைப்புக்குள்ளே மனித உயிர்களை பற்றி இஸ்லாம் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வழிகாட்டக்கூடிய மதிப்பீடு என்ன, அதே போல இறுதி காலத்திலே கொலைகள் அதிகமாக பெருகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த செய்திகள், தற்போது நாட்டில் கொலை குற்றங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, எந்தெந்த பெயர்களிலெல்லாம் எந்தெந்த வகைகளிலெல்லாம் இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை உள்ளடக்கியும், இறுதியில் இந்த கொலை குற்றங்கள் செய்வதற்கு அல்லது மனிதன் மிருகமாக மாறுவதற்கு என்னென்ன மனநிலைகள் காரணமாக இருக்கின்றன என்கின்ற அந்த விஷயத்தையும் உள்ளடக்கியதாக இந்த உரையை நான் இங்கே உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, மனித உயிர்களுடைய மாண்பு, அது ரொம்ப முக்கியமானது. இஸ்லாம் மனித உயிர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கிறது. மனிதனுக்கு உயிரை தன் உயிரிலிருந்து ஊதினான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது என்னுடைய இறைவனின் கட்டளையால் கிடைத்தது என்று குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாமிய சரியா இருக்கிறதே, சரியத் சட்டங்கள், இஸ்லாமிய சரியாவினுடைய உயர்ந்த லட்சியங்களில் ஐந்து அம்சங்களை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ஐந்து அம்சங்கள் அத்தியாவசியமானவை, எசன்சியல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நெசசிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஐந்து நெசசிட்டிகள், தவிர்க்க முடியாத இன்றியமையாத தேவைகள், அம்சங்கள். ஒன்று மார்க்கம், தீன். மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது இஸ்லாமிய சரியாவினுடைய உயர் லட்சியங்களில் ஒரு நோக்கம், ஒரு லட்சியம். ஹிஃபுதுத்தீன் என்று சொல்வார்கள் இதை. இரண்டாவது ஹிஃபுதுன் நஃப்ஸ், உயிர் பாதுகாப்பு. முதலாவது சமய பாதுகாப்பு, இரண்டாவது உயிர் பாதுகாப்பு.
மூன்றாவது ஹிஃபதுல் அக்ல், அறிவு பாதுகாப்பு. நாலாவது ஹிஃபதுல் நசப், குடும்ப பாரம்பரிய பாதுகாப்பு. ஐந்தாவது ஹிஃபதுல் மால், சொத்து பாதுகாப்பு, ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன். இந்த ஐந்து வகையான அம்சங்களையும் பாதுகாப்பதுதான் இஸ்லாமிய ஷரியாவினுடைய உயர் லட்சியங்களில் மிக முக்கியமான லட்சியம். இத இப்படி கூட விளக்கலாம், இஸ்லாமிய ஷரியா சொல்லக்கூடிய எந்த ஒரு சட்டத்திற்கு பின்னாலும் இந்த ஐந்து பாதுகாப்புகளில் ஒன்று மிக முக்கியமானதாக இருக்கும், அங்கே நோக்கமாக இருக்கும். உதாரணமாக குர்ஆன் தொழுங்கள் என்று சொல்கிறது, அகீமுஸ் ஸலாத்த என்று சொல்கிறது, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், நோன்பு வையுங்கள், குர்ஆன் ஓதுங்கள் என்று குர்ஆன் இஸ்லாமிய ஷரியா சொல்கிறது. இந்த கட்டளைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்றால் ஹிஃபுதுத்தீன், ஒரு மனிதனுடைய மார்க்க நடத்தையை, சமய நடத்தையை பாதுகாப்பது. சமய தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் வாழ முடியாது. அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை, அனர்த்தமான வாழ்க்கை. அதனால் ஒரு மனிதனுடைய சமயத்தை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான நோக்கம். இஸ்லாமிய ஷரியாவினுடைய சட்டங்கள் சிலவற்றுக்கு பின்னால் இந்த நோக்கம் இருக்கும். அதே போல இரண்டாவது நான் சொன்னேன், ஹிஃபுதுல் ஹிஃபுதுல் நஃப்ஸ், அதாவது லைஃப் ப்ரொடெக்ஷன், உயிர் பாதுகாப்பு. இஸ்லாமிய ஷரியா ஒன்றை செய்யுங்கள் என்றோ அல்லது செய்யக்கூடாது என்றோ சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் உயிர் பாதுகாப்பு. உதாரணமாக தானாக செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. ஆடு மாடு இருக்குது, அதை நாம அறுத்து உயிர் ரத்தம் போய் உயிர் போயிருந்தா அதை சாப்பிடலாம். நான் தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது இஸ்லாமிய ஷரியாவினுடைய ஒரு லா, ஒரு சட்டம். ஆனா தானாக செத்ததை சாப்பிடக்கூடாதுங்கிறது சட்டம். நெருக்கடியான நேரத்தில், நிர்பந்தமான நேரத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதுவுமே கிடைக்காத நிலையில் தானாக செத்த அந்த பிராணி மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற நிலையில் உயிரை காப்பாத்திக்கிற அளவுக்கு அதை சாப்பிடுறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி, சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்றான், தானாக செத்த பிராணி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு, ஆனா அதே நேரத்துல ஒருவர் நெருக்கடி நிலையில் சிக்கிக் கொள்வாரேயானால் அவர் எல்லை மீறாமல் அத்து மீறாமல் இருக்கின்ற சூழலில் உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தானாக செத்த பிராணியினுடைய இறைச்சிய சாப்பிட்டா அவர் மேல குற்றம் இல்லை என்று சொல்கிறது. இந்த விதிவிலக்கு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய உயிரை பாதுகாப்பது. அதாவது பொதுவாக மனுஷன் வந்து செத்த பிராணியை சாப்பிடக்கூடாது, ஆனா உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிற நோக்கம் இருக்குமே ஆனால் அந்த அனுமதி மறுக்கப்பட்ட விஷயத்துக்கு கூட ஒரு சொல்யூஷனை, ஒரு அனுமதியை, ஒரு சின்ன சலுகையை, ஒரு தளர்வை இறைவன் கொடுக்கிறான், சரியத் கொடுக்கிறது. அதே போல ஒரு தொழுது கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கும் போது தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது. அப்படி தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை அதிகமா ஒருத்தர் செய்யும் போது அவருடைய தொழுகை வந்து வீணாகிவிடும், முறிந்து போய்விடும். ஆனா அதே நேரத்தில் அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல ஒரு பள்ளம் அல்லது ஒரு கிணறு இருக்கிறது, அதை நோக்கி கண் பார்வை தெரியாத ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ தொழுதுகிட்டு இருக்கவருக்கு அது தெரியுது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாருன்னா உள்ள விழுந்துருவாருன்ட்டு. இப்போ தொழுதுட்டு இருக்கிறவருக்கு என்ன தர்மம், தொழுகையை தொடர்ந்து தொழுவதா இல்ல அதை விட்டுட்டு போய் அவரை காப்பாத்துறதா? அப்படின்னா தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்ற அதே இடத்துல இந்த இடத்துல அவரை காப்பாத்த போகணும்னு மார்க்க சொல்லுது, சரியா சொல்லுது. இதுக்கு காரணம் என்னன்னா பின்னால வந்து ஒரு உயிரை காப்பாற்றுகிற நோக்கம் இங்கே இருக்கிறது. இதே போல நிறைய சொல்ல முடியும். இப்படி இஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொன்னாலோ, செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொன்னாலோ, அதற்கு பின்னால் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஃபைவ் நெசசிட்டிஸ் இருக்குல்ல, அஞ்சு விதமான இன்றியமையாத பாதுகாப்பு விஷயங்கள், இது அஞ்சுல ஒண்ணு நோக்கம். மது அருந்தாதேன்னு இஸ்லாம் சொல்லுது,
இந்த சட்டத்துக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? மனிதனுடைய அறிவு மிக முக்கியமானது. அறிவை வந்து நாசமாக்குறது வந்து மிகப்பெரிய தவறு. அறிவு பாதுகாப்பு இங்க இருக்கிறது. அதே போல இஸ்லாம் வந்து திருமணம் முடிச்சுக்க சொல்லுது. அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்காதீங்கன்னு சொல்லுது. பார்வைகளை காப்பாத்துங்கன்னு சொல்லுது. அடுத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது அனுமதி பெற்று போங்க, அனுமதி கொடுக்காட்டி நீங்க வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்துக்கு பின்னாலெல்லாம் என்ன நோக்கம் இருக்குதுன்னு சொன்னா, குடும்ப பாரம்பரிய பாதுகாப்பு. உலகத்துல வந்து பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் ஒரு குடும்பத்தின் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அப்படிக்கும் போது ஒருவர் அத்துமீறி இயற்கைக்கு மாற்றமான பாலுறவின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாரேயானால் அந்த குழந்தை குடும்ப பாரம்பரியம் துண்டிக்கப்பட்ட குழந்தையாக மாறிவிடுகிறது. முறையான திருமணத்துல பிறந்தா மட்டும்தான் குடும்ப பாரம்பரிய தொடர்ச்சி இருக்கும். அப்படி இல்லாத போது அது குடும்ப பாரம்பரியத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட குழந்தையாக மாறிவிடுகிறது. அப்படியான குழந்தைகள், அப்படியான மனிதர்கள் உலகத்துல இருப்பதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தரும். பிற்காலத்துல சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அதனாலதான் இஸ்லாம் இந்த விஷயத்துல மிக தெளிவாக இருக்கிறது. குடும்ப பாரம்பரியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம். அதை காப்பாத்துறதை இஸ்லாம் தன்னுடைய மார்க்க சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான இலக்காக வச்சிருக்குது. எனவே இதற்கு குந்தகம் விளைவிக்கிறது தான் அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பாக்குறது, அந்நிய பெண்ணோடு தனியாக ஊர் சுத்துறது, தனியாக இருக்கிறது. அப்ப இந்த விஷயங்களை ஃபுல்லா இஸ்லாம் தடுக்குது. அதே மாதிரி அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்க கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்ற இந்த எல்லா தடைகளுக்கு பின்னால், இஸ்லாமிய லாவுக்கு பின்னால இருக்கிறது என்னன்னு சொன்னா, ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன், அடுத்தவங்களுடைய சொத்தை வந்து பாதுகாக்கிறது. இப்படி ஐந்து விதமான பாதுகாப்புகளை இஸ்லாம் வந்து தன்னுடைய உயர் லட்சியமாக கொண்டிருக்கிறது. இதுல இரண்டாவது இடத்துல இருக்கிறது உயிர் பாதுகாப்பு என்பது. எனவே இஸ்லாம் உயிரை பாதுகாப்பதை தன்னுடைய இலக்குகளில் முக்கியமான ஒரு இலக்காக வைத்திருக்கிறது. அதனாலதான் மார்க்கத்தினுடைய கடமைகள்ல கூட சில தளர்வுகளை, சில விதிவிலக்குகளை இஸ்லாம் கொடுக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து நூறு முக்கியமான விஷயம், வாழ்க்கைங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு அருட்குடையது, அல்லாஹ்வினுடைய கிஃப்ட், படைப்புகளுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அதனாலதான் நியாயம் இல்லாமல் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் அத்துமீறுவது என்பது இறைவனை கோபப்படுத்தக்கூடிய செயல். அல்லாஹ் அதனாலதான் ஹராம் ஆக்கியிருக்கிறாங்க. அடுத்தவர்களுடைய உயிரை அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறாங்க, புனிதப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தவர்களுடைய உயிரின் மீது நியாயம் இல்லாமல் அத்துமீறுவது என்பது அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை விளைவிக்கக்கூடிய, இறைவனுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய மிக மோசமான செயல், ஒரு கொடூரம் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு பல இடங்களில் சுட்டி காட்டுகிறது. ஒருத்தர் அப்படி அத்துமீறாருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த உரிமையை கொல்லப்பட்டவருடைய வாரிசுதாரர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. கொல்லப்பட்டவர்கள், கொலை உண்டவர்களுடைய வாரிசுதாரர்கள் மன்னித்து விடுவார்களே ஆனால் பிரச்சனை இல்லை. அல்லது இழப்பீடு கோரினால் எவ்வளவு பெரிய இழப்பீட்டையும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறார். ஏன்னா அடுத்தவர்களுடைய உயிர் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மிகப்பெரிய மாண்புக்குரிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா உயிர் அப்படிங்கிறது வந்து மனிதனின் உடைமை கிடையாது. இத எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். மனிதனுடைய உயிர் என்பது அந்த மனிதனின் உடைமை இல்லை, படைத்த இறைவனின் உடைமை. அதனால்தான் படைத்த இறைவன் எந்த உயிருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு பொறுப்பை அல்லாஹ் சுமத்த மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல் பக்ரா அத்தியாயம் 286வது வசனம் சொல்கிறது, ஒரு எந்த உயிருக்கும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு பொறுப்புகளை சுமத்தி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். ஏன்னா உயிர் வதை என்பது இறைவனுக்கு பிடிக்காத விஷயம். எந்த உயிரையும் அல்லாஹ் அது தாங்க முடியாத சக்தியை, தாங்க முடியாத அளவுக்கு பொறுப்பு சுமத்தி சிரமத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அதனாலதான் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கு கூட இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. தற்கொலைக்கு இஸ்லாம் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. ஒலா துல்கு பைதீக்கும் இல தகுலுக்கா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அதே அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 195வது வசனம் சுட்டி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜத்துல் வதாவின் போது ஆற்றிய அந்த உரை, இறுதி பேருரை,
இந்த இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்தினுடைய அடிப்படை சாசனங்களாக விளங்க வேண்டிய சில அம்சங்களை சுட்டி காட்டினாங்க. அதுல அவங்க சுட்டி காட்டின விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தங்களுக்கு முன்னால் கூடியிருந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், இது என்ன நாள் தெரியுமா என்று கேட்டார்கள். எல்லாத்துக்கும் தெரியும் அது துல்ஹஜ் மாசம் 9வது நாள், எல்லாத்துக்கும் தெரியும் அது. அதே மாதிரி இது என்ன மாதம் தெரியுமா, அதுவும் மக்களுக்கு தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு புதிய செய்தியை சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்குமே நன்கு தெரியும்னு சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது என்ன நாள் அப்படின்னு சொன்னா, இது துல்ஹஜ் மாதம் 9வது நாள், இந்த மாதம் துல்ஹஜ் மாதம். அதே போல இது எந்த இடம் என்றால், இது புனிதமான மக்கா, அதாவது பூமியின் அன்னை, உம்முல் குரா, நகரங்களின் அன்னை. இது அப்படியான ஒரு புனித பூமியில, ஒரு புனித மாதத்தில், புனித நாளில் நாம் இங்க இருக்கிறோம். இதை எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகுதான் சுட்டி காட்டினாங்க, இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யோமிக்கும் ஹாதா ஃபி சஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அதே போல உங்களுடைய உயிர்களும் உடமைகளும் உங்களுக்கு புனிதமானவை. ஒருத்தருடைய உயிர் அடுத்தவருடைய உடமை என்பது மற்றொருவருக்கு ஹராம் என்று சொன்னார்கள். ஹராம் என்று சொன்னால் புனிதமானதுன்னு ஒரு பொருள் இருக்குது, இன்னொன்னு ஹராம், தடை செய்யப்பட்டதுன்னு ஒண்ணு, அத்து வரக்கூடாது. அது மேல எப்படி இந்த மாதத்தினுடைய புனிதத்தை சீர்குலைக்க கூடாதோ, அந்த நாளுடைய புனிதத்தை சீர்குலைக்க கூடாதோ, மக்கா நகரத்தின் மாண்பை சீர்குலைக்க கூடாதோ, அதுபோல ஒரு மனிதனுடைய உயிரின் புனிதத்தையும் சீர்குலைக்க கூடாது. ஒரு மனிதனுடைய உடமையையும் என்ன செய்யக்கூடாது, நாசப்படுத்தக்கூடாது, அதை அபகரிக்க கூடாது, அது ரொம்ப புனிதமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரையின் போது சொன்னார். இன்னொரு ஹதீஸ், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை சுத்தி தவாப் வந்துகிட்டு இருந்தாங்க, தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது காபாவை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசினார்கள், மா அத்தைய பக்கி ஓ அத்தைய ரீஹக்கி. காபாவை பார்த்து சொன்னாங்க, காபா உன்னுடைய வாசம் எவ்வளவு பெரிய வாசம், உன்னுடைய நறுமணம் எவ்வளவு மனமிக்கதாக இருக்கிறது, மா அலமக்கி ஓ மா அலம ஹுர்மத்தக்கி, உன்னுடைய மாண்பு எவ்வளவு பெரியது, உன்னுடைய மாண்பின் மகத்துவம் எவ்வளவு எத்தனை உயர்ந்தது, அப்படியெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பேதிகி, முஹம்மதுடைய முஹம்மதாகிய என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லஹுர்மத்துல் முஃமினி அலமு இந்தல்லாஹி ஹுர்மத்தம் மின்ஹி மாலிஹி வ தமிஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மதாகிய என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, காபாவே உன்னுடைய மாண்பை விட ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒருவருடைய உயிரும் உடமையும் மிகவும் மாண்பு மிக்கவை, உன்னுடைய மாண்பை விட, உன்னுடைய மரியாதையை விட மிகவும் மரியாதைக்குரியவை, மிகவும் மாண்புக்குரியவை. இந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. காபா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தகைய மாண்புக்குரியதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். உலகத்தின் மையத்தில் இருக்கின்ற இறை ஆலயம் அது, உலகத்தின் எல்லா ஆலயங்களுக்கு முன்னால் எழுப்பப்பட்ட ஆதி ஆலயம் அது. அது மட்டுமல்ல, அந்த காபாவை வாழ்நாளில் ஒரு தடவையாவது சந்தித்து விட வேண்டும் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய பேரவா. அதற்காக லட்சக்கணக்கில் பணங்காசுகளை செலவழிப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். காபாவை கண்ட மாத்திரத்திலே ஒரு மூமினுடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய தாயை நெடுநேரமாக தொலைத்து விட்டு அழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே தாய் கிடைத்து விட்டால், அந்த தாயை பார்த்தவுடன் சிறு குழந்தை எப்படி தேம்பி தேம்பி அழுமோ, அதுபோல ஒவ்வொரு மூமினும், வயதானவர்கள் உட்பட அனைவரும் தேம்பி கொண்டு நிற்பதை, காபாவை பார்க்கும் போது தேம்பி கொண்டு நிற்பதை கண்களால் கண்டிருக்கிறோம். அவ்வளவு மாண்புக்குரிய ஒரு இறையாலயம் அது. அந்த இறையாலயத்தின் மகத்துவத்தை திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அந்த இறை ஆலயத்தின் மாண்பை விட ஒரு மூமினுடைய உயிரும் உடமையும், அவருடைய ப்ராப்பர்ட்டியும், அவருடைய லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சுட்டி காட்டுறாங்க. ஏன்,
இன்னொரு ஹதீஸ்ல இப்படியே வருது, லஸவாலு துன்யா அஹ்வனு இன்தல்லாஹி மின் கத்லி ரஜுலின் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதரை கொல்வதை விட இந்த உலகம் அழிவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப இலகுவான விஷயம். இந்த உலகமே அழிஞ்சிடலாம், அதை ஈஸியா எல்லாம் எடுத்துக்குவான், ஆனா ஒரு முஸ்லிம் கொல்லப்படுவதை இறைவன் அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்ள மாட்டான், அது ஒரு சாதாரணமா எடுத்துக்க மாட்டான். எந்த அளவுக்குன்னா இன்னொரு அறிவிப்புல வருது, ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமனுடைய கொலையில் வானம் பூமியில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து உடந்தையாக இருந்தாலும் லவ் அன்ன அகல சமாவாத்திகி வ அகல அர்திகி இஷ்தரக்கு ஃபி தமி முஃமினின், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கொலையில் வானம் பூமியில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து உடந்தையாக இருந்தால், சிலர் சமிக்கையாலோ சிலர் செயல்களாலோ சிலது பணங்காசுகளாலோ சிலர் உடல் உழைப்பாலோ இப்படி எல்லாரும் சேர்ந்து உடந்தையா ஒருத்தரை கொன்னாங்கன்னு சொன்னா அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் நரகத்தில் முகங்குப்புற தள்ளி விடுவான் என்று இன்னொரு ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. அப்படின்னா ஒரு மூமின் ஒரு ஒரு முஸ்லிம் கொல்லப்படுவது என்பது அதைவிட உலகம் அழிஞ்சு போறது மிக சாதாரணமான விஷயங்கிற அளவுக்கு அல்லாஹ் எடுத்துக்கிறான்னா ஒரு 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 உயிர் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு மகத்துவம் மிக்கதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அதனாலதான் ஹலீஃபாக்கள் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில தான் ஒரு முறை உமர் அலி அல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு. அந்த கொலையில வந்து பல பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பல பேர் உடந்தையாக இருப்பதாக தகவல் வந்துச்சு. அப்போ உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒருத்தருக்காக வேண்டி பல பேரை எப்படி நம்ம கொல்ல முடியும், பழிக்கு பழி வாங்க முடியும், ஒருத்தர் தானே கொல்லப்பட்டிருக்கார். அப்போ உமர் அலி அன்ஹு சொன்னாங்க, இந்த ஒரு மனிதனுடைய கொலையில் யமன் வாசிகள் அனைவருக்கும் சேர்த்து பங்கு இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து உடந்தையாக இருந்திருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் சேர்த்து நான் மரண தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தான் அவங்களுக்கு வழிகாட்டுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல வந்து முஸ்லிம் மூமின்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தனால ஒரு முஸ்லிம் கொல்லப்பட்டா மட்டும்தான் இப்படி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இஸ்லாமிய நாட்டிலே பாதுகாப்பு பெற்று வாழக்கூடிய பிற சமய மனிதர் ஒருவரை நியாயமில்லாமல் கொன்றாலும் அவர் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா மனித உயிர்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அன்னைக்கு முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள் என்பதை கவனித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதானே தவிர பொதுவாக மனித உயிர்கள் அனைத்தும் அல்லாஹுவினுடைய பாதையில் மிக புனிதமானவை. அல்லாஹுவினுடைய ப்ராப்பர்ட்டி, அல்லாஹுவினுடைய உடைமை அது. எனவே அதன் மீது அத்துமீறுவது என்பது சக மனிதனுக்கு எந்த விதத்திலேயும் நியாயமில்லை, எந்த விதத்திலேயும் அதற்கு அவனுக்கு கொஞ்சம் கூட அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை இஸ்லாம் மிக தெளிவாக வைக்கிறது. இது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மனித குலத்திற்கு வழிகாட்ட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அவர்களே, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் நாம் காணலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.